வீடியோ நல்லா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அழகா இருக்கு நீங்க ஒண்ணும் பச்ச உடனே மெகா हेलो फ्रेंड्स वेलकम टू अमेजिंग फूड एंड ट्रैवल मलेशिया ट्रिप एपिसोड 3 पाकपर इनकी नम्बर विजिट पड़पर अब अंडर वाटर एक्वेरियम ट्विन टावर्स जेंटिंग आइलैंड बिगेस्ट फूड स्ट्रीट इन मलेशिया जलानल्लू भयंगर पेरिय मीनला इरुंदुच्चु रोम्बो एक्साइटेडा इरुंदुच्चु पाकम्बोधु इप्पो नम्ब जेंटिंग आइलैंड पोकोरो रोडवेज अंड केबल कार रेंडु वळियुम पोलाम नांगा चूस पन्नद वंदु केबल कार रोम्बा सूपरा इरुंदुच्चु नींगलुम केबल कारे ट्राई पन्नुंग जेंटिंग आइलैंड रूम्स स्टे पड़कु बट ना अगे एड़कल आना अद फील पड़ो जेंटिंग आइलैंड वन डे स्टे पड़ा सूपर अब नहीं मिस् पड़ा जेंटिंग आइलैंड और ना वह प्लान पड़ेंगे रूम स्टे जेंटिंग आइलैंड शॉपिंग मॉल प्लस एंटरटेनमेंट मॉल रोम नल्चे पाती क्रिसमस टाइम कट पो एल मॉल रोम ना डेकोरेशन पड़ा क्रिसमस ट्री अंतमी ना डेकोरेशन पसंगुक रोम एंटरटेनमेंटा रोम प्लेइंग एरिया प्लेइंग थिंग्स अगे वो डायनासोरस बोम्मैय वो वॉकिंग मारे कूटा अगर कुटी पसंग भयंकर एंजॉय पड़ा बट मेघा कीर्ति रोम भयंटा अद कटे नानू एवलो ट्रे पड़े बट भयंकर अड़े मेघावं कीर्तियो रोम एंजॉय पन्नांगे नांगलो अंगे नरिया एक्साइटेडान थिंग्स लां पातों सूपरा इरुंदुच्चु मेघा अंगे इरुक्कर एल्ला टॉयसलियो मोस्ट ऑफ द टॉयसल एरी इरंगना अवला एंगलाल कंट्रोले पन्न मुडियल रोम एंजॉय पन्ना मेघा मेघा और पक विटा कीर्ति और पकड़ों सब थिंग्सा पे पड़ी एनेबल पड़ो विटा अगे वोसा वह मूविकला वो अंदर कैरक्टर्सा वो अगे स्टाचू वा पाक सूपर अगर नेक्स्ट वो जेंटिंग आइलैंड वो की फ्लोर वो स्नो वर्ल्ड रोम नल्चर रेम पड़ा सो अगो कंपनी नानूमें मूणुपेमें रे कीर्ति अंड मेघा रेमे ना वि मेघा कई अल्लस वो कुछ नेर निकल रोम कुटी पापा बट वो निकल कुछ नेर कल्टि वह कईल स्नो विटा एतने वाटी पटा निकल नेक्स्ट डे वो अंडर वाटर अक्वेरियम रियल रोम अमेजिंग अगर फिश्ला पाक भयंपर फिश्ला अब नम्बर वोये मीन के वो फीट पड़ा रोम नल्च कंडिपा नहीं मलेशिया पोनिंगना इंदा अंडर वाटर अक्वारियम पाकाम बिगेस्ट अक्वारियम इन मलेशिया
ரொம்ப கிட்டக்கா நேர்லயே பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் அமேசிங்காகவும் இருந்துச்சு. இந்த இடம்லாம் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணாம பார்க்கணும் கண்டிப்பா. அக்வாரியமில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு இந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டட் அனிமல்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது. இந்த அக்வாரியம் பார்த்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹாஃப் டேக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு நாங்கள் நேராக ட்வின் டவர்ஸ் போயிட்டோம். அதை முடிச்சுட்டு இந்த மலேசியா ட்ரிப்பை முடிச்சாச்சு. அது ஸ்னேக் மாதிரி இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ள நீட்டாக ஸ்னேக் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். பயங்கர பெரிய நண்டுங்க, அது உள்ளே இருக்குது. பட் நாங்கள் எங்களால் பார்க்க முடியல, அது உள்ளே இருந்துச்சு. நீங்களே உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்லாம் இருக்குன்ட்டு. அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருந்துச்சு. அங்கே வந்து உள்ளே வந்து ஆக்சிஜன் போட்டுட்டு ஒருத்தர் வந்து ஃபீட் பண்ணுறாரு அங்கே இருக்க மீனுங்களுக்கெல்லாம். அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மீனோட வாய் பக்கத்தில் வைக்கிறாங்க, அது உடனே சாப்பிடுது. அக்வாரியம் எக்ஸிட்டில் வந்து கிட்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு ஃபன் செஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. குக்கீஸை வந்து ஓனாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி கீர்த்திக்கு அதை நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். அவ்வளோ ஏதோ ட்ரை பண்ணால் குக்கீஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, பட் ரொம்ப நல்லா வரல. நாங்கள் சும்மாவே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். மேகா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா கீர்த்தியை. ஸோ கீர்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேஎல் டவரும் டைம் ஸ்கொயர் மால் அப்படின்னு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருந்துச்சு. அதை ரெண்டுத்தையும் கவர் பண்ணிவிட்டு அதோட சிங்கப்பூருக்கு பஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. டைம் ஸ்கொயர் மால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சைனா டவுன் போயிருந்தோம், மலேசியாவில் இருக்க சைனா டவுன். அங்கேயே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் ஸ்கொயரில் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, ப்ரைஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஆனால் சைனா டவுனில் வந்து நம்ம ஒன்றும் லைக் விலை கேட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு.
மலேசியாவோட லாஸ்ட் ஸ்பாட்டாக நாங்கள் வந்து இந்த ட்வின் டவரை சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே அந்த ஸ்பாட்ஸ் பார்க்குறதுக்கு. முன்னாடி வந்து நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நல்லா சூப்பர் பிளேசஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஃபவுண்டெயின்லாம் நல்லா இருந்துச்சு. 4 டேஸாக நாங்கள் மேகாவை தூக்கி ரொம்ப டயர்டாயிட்டோம். அவங்க அப்பாவுக்கு வந்து கையே வீங்கி போயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்பாட்டில் வந்து என்னால் கை வலி தாங்க முடியாமல் அவளை கீழே உட்கார வச்சிட்டேன். அவள் பயங்கர அழுதுட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் என் கை வலி போனதுக்கு அப்புறமா தான் நான் அவளை தூக்குனேன். ஆக்சுவலாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் போகும்போதே ட்ராலி வாங்கிட்டு போயிருக்கணும், பட் அவனை கொஞ்சம் நடப்பான் தான் நாங்கள் நினச்சோம். இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போனது. அப்புறம் நம்ம ஸ்பாட்க்கு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு மேகா ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு ஜனாநல்லூர்னு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு போயிருந்தோம். ரியலாக ரொம்ப பெரிய பிக் ஃபுட் ஸ்ட்ரீட் அது. எல்லாமே வந்து லைக் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி எல்லா வெரைட்டியும், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, நம்ம கேட்குறத அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுப்பாங்க. லைவாகவும் இருந்துச்சு, நண்டு அந்த மாதிரி ஃபிஷ் சீ ஃபுட்ஸ்லாம் வந்து லைவாகவும் இருக்குது, நம்ம கேட்குறத எடுத்து சமைச்சு தராங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பெரிசாக இருந்துச்சு. நாங்களே வந்து பாதி டிஸ்டன்ஸ் தான் போனோம், ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டதுக்கப்புறமா எல்லா ஹோட்டல்ஸில் இருக்கிறவங்களும் வந்து மெனு கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரே பிளேஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஹோட்டலில் இருக்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன்லாம், பட் எல்லாமே சாப்பிட்றதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் கார்டு, லைக் நம்ம எதை எடுக்கிறோமோ அதை வெயிட் போட்டு அப்பயே ப்ரைஸ் சொல்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து பஸ்ஸு, சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேகா வந்து எங்களோட நல்லா ட்ராவல் பண்ணி அவள் ரொம்ப டயர்டாகிட்டா, ப்ளஸ் அவளுக்கு கால் வலி வேறு. அவங்க டேடி வந்து மேகாவுக்கு கால் அமுக்கி விட்டுருந்தார். கீர்த்தி வந்து அவங்க டேடியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, மலேசியா வந்து கால் அமுக்குறீங்களே டேடி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜாலியான மூமெண்ட்டுங்க எங்களுக்கு மலேசியாவில். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் போக போகிறோம். நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், மறக்காமல் சிங்கப்பூர் எபிசோட்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். பை பை.